அஸ்மத் குருபியோ நமஹ. சீரொன்று தொகுப்பது திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப் போமளவும் வாழ்வு. வேதாந்த தேசிகனோட தேசிக பிரபந்தத்தில் அமிர்த ரஞ்சனி அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதில் 9 பாசுரங்கள் ஆச்சு, இன்னைக்கு 10வது பாசுரம். இந்த 9, 10, 11 அந்த 3 தத்துவ மாத்திருக்கை என்ற சில்லறை ரகசியத்தை சேர்ந்தது. இந்த 10வது பாசுரம், திருநாரணன் என்னும் தெய்வமும் சித்தும் அசித்தும் என்று பெருநான்மறை முடி பேசிய தத்துவம் மூன்றிவை கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் உய்யும் வகையன்றி ஒன்றுகவார் இருநாள் எழுத்தின் இதயங்கள் ஓதிய எண்குணரே. அதாவது சித் அசித் ஈஸ்வரன், சேத்தனம் அச்சேத்தனம் பெருமாள் ஈஸ்வரன் என்னும் தத்துவங்களின் ஸ்வரூபங்கள், அதன் நேச்சர், அதனுடைய சுவாவம், இதெல்லாம் வேதாந்தங்கள் கூறுகிறபடியே அதே போல ஆச்சாரியர்கள் அவர்கள் பக்கத்தில் அவர்களிடம் நம்முடைய பாக்கியம் நமக்கு அறிவு தெளிந்த நாளில் கேட்டறிந்து திரு அஷ்டாட்சரத்தின் பொருளையும் ஆச்சாரியர்களிடம் கேட்டு நன்கு உணர்ந்து அப்படிப்பட்ட விவேகிகள் ஆச்சாரியர்களிடம் இந்த சித் அசித் ஈஸ்வரன் என்னும் தத்துவங்களையும் ஸ்வரூப ஸ்வபாவங்களையும் கேட்டு திரு அஷ்டாட்சரத்தின் பொருளையும் நன்கு உணர்ந்த விவேகிகள் வேறு ஒன்றையும் நாடமாட்டார்கள். அவர்கள் தாம் உய்யும் வழியிலே உஜ்ஜீவிக்கும் வழியிலேயே ஊற்றங்கொள்வர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது இதயங்கள் ஓதிய என் குணரே என்று தெரிவி 8 குணம் என்னன்னா கருணை, பொறுமை, பொறாமை இல்லாமை, பரிசுத்தம் சுத்தமாயிருத்தல், வருந்தாமல் இருத்தல், நன்மையையே நினைத்தல், லோபமின்மையாயிருத்தல், ஆசையின்மையாயிருத்தல். இந்த 8 குணங்கள். அதாவது தத்துவத்திரய விவேகம் வந்தாயிற்று, வேத உபனிஷத்துக்கள் தெளிவாக சொல்லி காட்டியுள்ளன இந்த தத்துவத்ரயத்தை, சேத்தனம் அச்சேத்தனன் ஈஸ்வரன் இவற்றை. இதை தக்க ஆச்சாரியர்களிடம் கேட்டு மனத்தில் நிறுத்தி வைத்தவர், தக்க வைத்தவர், அதற்கு பின்னால் தாம் பிழைப்பதற்காக தாம் உஜ்ஜீவன மார்க்கத்தை அன்றி வேறொன்றிலும் மனம் வையார். இதுதான் இந்த அஷ்டாட்சரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அவர்களுக்கு உஜ்ஜீவிக்கும் வழி. வேறு ஒன்றுத்திலையும் போகமாட்டார் அவர்கள், உபாயத்தில் இழிவர். எந்த மார்க்கம் எது வழி அப்படின்னு அதை தெரிந்து கொண்டு அதன் வழி செல்வர். அவர்கள் அஷ்டாட்சர ஞானத்தால் ஆத்ம குணங்கள் என்று பிரசித்தமான அஷ்டகுணங்களால் ஜொலிப்பவர். அந்த அஷ்டகுணங்கள் என்ன அப்படின்னா தயா சர்வபூதேஷு, எல்லா உயிர்களிடத்திலும் தயை, அஹிம்சா சாந்தி பொறுமை, அனசூயை பொறாமையின்மை, சௌச்சம் பரிசுத்தி, அனாயாசகா வருந்தாமல் இருத்தல், மங்களம் எப்போதும் நன்மையையே நினைத்தல் பாவித்தல், கார்பண்யம் லோபகுணம் இல்லாமல் இருத்தல், அஸ்பிருகா ஆசை இல்லாமல் இருத்தல். ஸோ இதெல்லாம் அஷ்டவ் குணா பிரதீபயந்தி அப்படின்னு வேறொன்றையும் லட்சியம் பண்ண மாட்டார். ஆத்ம உஜ்ஜீவன கிரமம் ஒன்றை தவிர்த்து அஷ்டாட்சரத்தை அனுபவித்து பரம தாத்பரியம் என்ன என்று அஷ்டாட்சரத்தில் ஓதப்பட்டதாலே அதை கான்டெம்ப்ளேட் பண்ணி அதில் இழிந்து அனுசந்தானம் பண்ணி அஷ்டகுணங்கள் ஆவிஷ்கரித்துள்ள மகான்கள் இவர்கள். அதுதான் திருநாரணன் என்னும் தெய்வமும் ஸ்ரீமன் நாராயணன் என்கிற பரதேவத்தையும் லக்ஷ்மி விசிஷ்டனான பரதேவத்தையும் சித்தும் அசித்தும் சேத்தனங்களும் அச்சேத்தன வஸ்துக்களும் என்று என்பதாக மூன்று தத்துவங்கள் என்று பெரு நான் மறை முடி பேசிய இவை. பெரியதான 4 வேதங்களின் முடி சிரசுகள் ஆகிய உபனிஷத்துகள் வேதாந்தங்கள் பேசிய சொல்லி வைத்துள்ள பிரதிபாதித்து வைத்துள்ள
இந்த தத்துவ விஷயங்கள் கேட்டு ஆச்சாரியர்களிடம் கிரமமாக கேட்டு ஒரு நாள் உணர்ந்தவர் தாமே தன் உள்ளத்தில் அதை நினைத்து சூக்ஷ்மம் தெரிந்து கொண்டு அந்த பாக்கியமான நாள் அப்படி கேட்டு உணர நாம் கிடைத்ததே என்று அவர்கள் இந்த இரு நாளெழுத்தின் இதயங்கள் ஓதிய எண்குணரே, திரு அஷ்டாட்சரத்தின் பரம தாத்பரியம் என்ன என்று ஓதப்பட்டதினாலே அஷ்டகுணங்கள் இருக்கும் மகான்களாவர். அவர்களுக்கு உய்யும் வகையின்றி ஒன்று உகவார் ஆத்ம உஜ்ஜீவனத்திற்காக. அதை தவிர்த்து இந்த அஷ்டாட்சரம்தான் ஆத்ம உஜ்ஜீவனம். அதை தவிர்த்து இந்த சரணாகதி அதுதான் ஆத்ம உஜ்ஜீவனம். அதை தவிர்த்து வேறதையும் லட்சியம் செய்ய மாட்டார்கள். அடியன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.